தக வந்து நெஞ்சிலே மோதுகிறது. முடிவுகள், அந்த முடிவுகளுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர், மாணவர் இயக்க காலந்தொட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வளர்த்து வந்த என் ஆறுயிர் சகோதரர் பழனிமாணிக்கம் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவைக்கு செல்கிறார். அவரது அனுபவம், அமைச்சரவையிலே இருந்த அனுபவம், அவருடைய மென்மையான அணுகுமுறை, அவர் ஒரு தலைசிறந்த கைப்பந்தாட்ட விளையாட்டு வீரர் என்பது எனக்கு தெரியும். அவரும் ஆர் டி சீதாபதி அண்ணனும் ஒரே விதமான அந்த மஞ்சள் கலரிலே, வெள்ளிரிய மஞ்சள் கலரிலே சட்டை போட்டுக்கொண்டு அவர்கள் மாணவராகவும் இருந்து அவர் மாவட்ட செயலாளராக இருந்து கட்சிக்கு ஆற்றிய அந்த நிகழ்வுகள், ஆர்டிஎஸ் மறைந்த அன்று வீட்டுக்கு போகிற போது அதுதான் என் ஞாபகத்துக்கு வந்தது. எந்த நேரமும் எப்படி இன்றைக்கு நம்முடைய அன்பு அவர்களும் நம்முடைய ராமலிங்கம் அவர்களும் நம்முடைய கோசி மணியண்ணனுக்கு அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ அதை போல ஆர்டிஎஸ்க்கு அப்படி வலதுகரமாக திகழ்ந்த மாணவர் இயக்க காலம் தொட்டு நான் அறிவேன். அவர் இன்று மக்களவைக்கு செல்கிறார், மனமார்ந்த பாராட்டுக்களை அவருக்கும். அதை போலவே நான் மிகவும் நேசிக்கின்ற சகோதரர்கள் ஒருவரான ராமலிங்கம் அவர்கள் நாடாளுமன்றம் செல்கிறார். எனக்கு இந்த மகிழ்ச்சியிலே அவர்களை வாழ்த்துகிறேன். தமிழகத்தின் உரிமைகளை, காவிரி தீர உரிமைகளை, நமக்கு வருகிற ஆபத்துக்களை, அபாயங்களை, எழுந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சவால்களை, அறைகூவல்களை சந்திப்பதற்கு இந்தியாவிலேயே இந்துத்துவ சக்திகள் மேலும் அக்கிரமங்கள் செய்ய விடாமல் தடுக்கின்ற அரணாக இருப்பது தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மக்களவை உறுப்பினர்கள்தான் என்பதை காலம் நிரூபிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி இணைச் செயலாளராக அன்றைக்கு தென்பாண்டி மண்டலத்தின் தலைவரின் போர்வாளாக திகழ்ந்த அண்ணன் அவர்களை மாணவரணி காலத்திலிருந்து தொடர்ந்து வந்தவன். அவருடைய போராட்ட குணத்தோடு அயராத உழைப்பை தலைவர் கலைஞரிடத்தில் அன்புக்குரிய எங்களுடைய நாடாளுமன்ற வழிகாட்டி எங்களுடைய ஞானகுரு அண்ணன் முரசொலி மாறனிடத்தில் நாங்கள் பெற்ற பயிற்சியை பெற்று எங்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்து எல்லா அரசியல் கட்சியையும் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைத்து ஒரு மதவாத ஆதிக்க சக்திகளுக்கு ஒரு பதில் சுவரை ஏற்படுத்தி கட்டுவதில் அண்ணன் வைகோ அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. எங்களுடைய வெற்றி அண்ணன் வைகோவுக்கும் சொந்தமான வெற்றி. அவர்கள் கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிகள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியானவை. தமிழகத்திற்கு வர இருக்கிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துகிற திராவிட இயக்கத்தின் போராளிகளாக நாங்களும் எங்கள் பணிகளை தொடர்வோம். உங்கள் மதிமுகம் தொலைக்காட்சி கட்டணமில்லா தொலைக்காட்சி உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேட்டு பெறுங்கள். இந்த இலவசம் உங்கள் உரிமை. மதிமுகம் தொலைக்காட்சி, இது மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.